படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு கொலை நடந்த வீட்டை காமிக்கிறாங்க. அங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் கேமராவை ஆன் பண்ணிட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல போலீஸ் அவங்க மைக்ரோஃபோன்ல கொலைய பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு வந்த அவன் பொண்டாட்டி புள்ளைய கொன்னுட்டு அவனும் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வேன் வேகமா வந்து டெட் பாடியை மறைச்சிட்டு நிக்கிது. உடனே கேமராமேன் ஓடி போய் வண்டியை நவுத்துட்டான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கிட்ட நியூஸ் சொல்ல சொல்றான். அவன் பேசிட்டே இருக்கா. அவ பின்னாடி செத்து போன பாடிய ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த பொண்ண எழுந்து பக்கத்துல இருக்கிற ஆபீசரை கடிக்குது. உடனே கேமராமேன் இருக்கிற எல்லா பணத்தையும் ஷூட் பண்றான். அப்ப இன்னொரு பொண்ண எழுந்து இன்னொரு ஆபீசரை கடிக்க வருது. ஆனா அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக்கு விட்டுறா. அங்க இருந்த போலீஸ்காரங்க அந்த பணத்தை சுடுறாங்க. ஆனா அது அசால்ட்டா எழுந்து நடந்து இவங்க பக்கத்துல வருது. அப்போ ஒரு ஜாம்பிய போலீஸ்காரங்க உடம்புல சுடுறாங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒருத்தன் தலையில சுடுங்கன்னு கத்துறான். உடனே இவங்களும் தலையில சுடுறாங்க. அது உடனே செத்து போயிடுது. இவங்க இதை பார்த்துட்டு இருந்ததுல இன்னொரு ஜாம்பி இவங்க பக்கத்துல வந்து ரிப்போர்ட்டரை கடிச்சிடுது. அத கூட அந்த கேமராமேன் கேமராவில ரெக்கார்ட் ஆகுற மாதிரி வச்சுட்டு அவளை போய் பிடிக்க போறான். ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்ல என்னாச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க பார்த்த வீடியோ மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இது நடந்ததுக்கு அப்புறம் நிறைய மாறிடுச்சு. நிறைய கலவரம் மக்களுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது. நியூஸ் சேனல் எல்லாம் மக்களை திசை திருப்புறதுக்காக பொய்யான நியூஸ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜாம்பியை பத்தின உண்மையை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் இந்த படத்தை நாங்க அப்லோட் பண்றோம். இந்த படத்தை எடுத்தது எல்லாமே ஜேசன் தான். நம்ம பார்த்த இந்த கேமராமேன் வீடியோ அவர் சீக்கிரட்டா அப்லோட் பண்ணது. ஜாம்பி வைரஸ் பரவி செத்தவங்க எல்லாம் தானா எழுந்து வர்றாங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜேசன் ஒரு படமா எடுத்திருக்கான். அதுதான் இந்த டைரி ஆஃப் த டெட் அப்படின்னு சொல்லி டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. அவளை துரத்திக்கிட்டு ஒரு மம்மி பிடிக்க வருது. அப்ப அந்த பொண்ணு கால் தடிக்கு கீழே விழுந்து அடிபட்டு கிடக்குறா. அப்ப அந்த மம்மி ஸ்பீடா வந்து அவளை பிடிக்குது. உடனே கேமராமேன் கட்டுன்னு சொல்லி ஸ்டாப் பண்றான். இவன் தான் இந்த படத்தை ஃபுல்லா எடுத்த கேமராமேன் ஜேசன். அவன் வந்து மம்மி வேஷம் போட்டவங்கிட்ட, டே மம்மி மெதுவா தாண்டா நடக்கணும், நீ மெதுவா அவளை துரத்திட்டு வந்து பிடிக்கணும்னு சொல்றான். உடனே மம்மி வேஷம் போட்டவன், அவ வேகமா ஓடுனா அதனாலதான் நானும் வேகமா ஓடி போய் பிடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவன், டே நம்ம இப்பதான் படத்தை ஆரம்பிச்சிருக்கோம், உடனே பிடிச்சிட்டா கதை எப்படி வரும், நீ துரத்தணும், அவ பயந்து ஓடணும், அப்ப அவ டிரெஸ் லைட்டா கிளியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு, அது என்ன எல்லா படத்திலயும் பொண்ணுங்க ஓடும்போது கால் தடுக்கி கீழே விழணும், அவங்க டிரெஸ் மட்டும் கிளியணும்னு இருக்கு, அட போங்கப்பா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு விக்க கழட்டிடுறா. ஜேசன் மம்மி போட்டிருக்கிற மேக்கப்ப பாத்துட்டு, டே என்னடா மேக்கப் போட்டிருக்க, கன்றாவியா இருக்குது, ஆடியன்ஸ் பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி போட வேண்டியதானே அப்படின்னு கத்திட்டு இருக்கான். உடனே மேக்கப் மேன் மேக்கப்ல தான் எல்லாமே இருக்குது, ஆடியன்ஸாமே போங்கடா அப்படின்ட்டு அவனும் போறான். இவங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்காக இந்த படம் எடுக்கிறாங்க. இதுதான் இவங்க எடுக்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் டே. ஜேசனுக்கு இந்த ஹாரர் மூவியை எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சோ அவன் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்றான். மேக்கப் மேனும் கடுப்பாகி போனதுனால இந்த படத்துல தான் நம்மளுக்கு மார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க கூட ஒரு ப்ரொஃபஸரும் இருக்காரு. அப்போ ஒருத்தன் வந்து ரேடியோல ஏதோ டிஃபரெண்டா சொல்றாங்க, அதை வந்து கேளுங்கன்னு கூப்பிடுறான். உடனே எல்லாருமே போறாங்க. ரேடியோல செத்தவங்க எல்லாம் உயிரோட எழுந்து வர்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த சீனும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நாலஞ்சு பேர் செத்து உயிரோட வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் செத்து உயிரோட வர்றாங்க அப்படின்னு கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஏதாவது டெரரிஸ்ட் அட்டாக்கா இருக்கும்னு சொல்றாங்க. அதை கேட்ட மேக்கப் மேன், இந்த நியூஸ்ல இப்படி தாண்டா சொல்லுவாங்க, கோடு போட்டா ரோடு போட்டு கதை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ மம்மி வேஷம் போட்டவன், அட போங்கடா நான் வீட்டுக்கு போறேன், நல்ல அரண்மனை மாதிரி வீடு இருக்குது, ஜாலியா இருக்க போறேன், யாராவது என் கூட வர்றீங்களான்னு கேக்குறான். உடனே ஒரு பொண்ணு, நான் வரேன்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் மட்டும் காரை எடுத்துட்டு போறாங்க. இங்க இவங்களுக்கும் நியூஸ்ல சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. இப்படி எல்லாம் நமக்கு நடக்காது, இருந்தாலும் ஒரு கேமுக்காக கேக்குறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தா இந்த நியூஸ்ல சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைப்பீங்களா, இல்ல நியூஸ்லயும் நிறைய கதை விடுறாங்களா அப்படிங்கிற உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்க எல்லாருமே ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவங்க காலேஜ் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ஹீரோயினை கூப்பிட போறான் ஜேசன். அங்க போய் பார்த்தா ஹாஸ்டல் வெறிச்சோடி எல்லா திங்ஸும் கீழே விழுந்து கிடக்குது. நியூஸ்ல சொல்லி 20 மினிட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த இடமே கலவரமா கிடக்குது. ஜேசன் கேமராவை ஆன் பண்ணிட்டு உள்ள வர்றான். அப்போ ஒரு ரூம்ல இருந்து சத்தம் கேட்டு, யாராவது உள்ள இருக்கீங்களான்னு போய் பாக்குறான். உள்ள இருந்து வெயிட்டான ஒரு ஆளு கையில பொருளை தூக்கிட்டு வர்றாரு. இவனை பார்த்துட்டு, இது பொண்ணுங்க ஹாஸ்டல், இதுக்குள்ள நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன், வேற எதுக்கு, திருட தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கேமராவை பார்த்துட்டு, பொண்ணுங்க ஹாஸ்டல்ல கேமராவை கொண்டு வர, இரு உன்ன போட்டு விடுறான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டின்னு கத்திக்கிட்டே ஓடுறான். ஹீரோ ஹீரோயின் ரூம்க்கு போறான். அங்க போனா அவ அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து பயந்து போய் அழுகுறா. இவனும் அவளை சமாதானப்படுத்துறான். உடனே அவ இங்க என்னெல்லாமோ நடக்குது அப்படின்னு அவ வீட்டுக்கு கால் பண்றா, பட் யாருமே போனை எடுக்கல. உடனே டென்ஷன் ஆகுறா. ஆனா ஜேசன் ரொம்ப பெருசா கவலைப்படாம அவன் கேமராவை தூக்கிட்டு ஹீரோயின் பாத்துட்டு இருந்த ஜாம்பி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க நடக்கிறது இன்னும் யாருக்கும் ஃபுல்லா புரியல. சோ எல்லாருமே ஒன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு போலான்னு கிளம்புறாங்க. இவங்க ஷூட்டிங்க்கு எடுத்துட்டு வந்த கேரவன்ல தான் எல்லாரும்
கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்பவும் ஹீரோ கேமராவை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்றான். உடனே ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ எதுக்கு ரெக்கார்ட் பண்ற அப்படின்னு கேக்குறா. உடனே அவன் தெரியல மேபி பெருசா ஏதாவது நடக்கலாம், இந்த இதையே இவங்க காலேஜுக்கு டாக்குமெண்டா வச்சுக்கலான்னு ஒரு ஒருத்தர்டையா போய் செல்ஃப் இன்ட்ரோ கேக்குறான். ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டிட்டு இருந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். அவ கேமராவை பார்த்த உடனே ஒரு மாதிரி பதட்டமா பதில் சொல்றா, என் பேரு மேரி, நான் எங்க வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அடுத்து ஹீரோ ஹீரோயின்ட்ட கேக்குறான். அவ இருந்த கடுப்புல சரியா பேச மாட்டா, இப்படியே ஒரு ஒருத்தங்கிட்டயா கேக்குறான். யாருக்கும் இவன் ரெக்கார்ட் பண்றது பிடிக்கல, இருந்தாலும் இவன் கேக்குறானே அப்படின்னு பதில் சொல்றாங்க. எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போகணும்னு தான் சொல்றாங்க. அப்போ ஒரு சோடா புட்டி டிவிய சரி பார்த்து அதை ஆன் பண்றான். நியூஸ்ல இது டெரரிஸ்ட் அட்டாக் இல்ல, இது ஒரு வகையான வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல ஒரு வண்டி வேகமா அவங்களை கிராஸ் பண்ணி போகுது. இவங்களும் அடேங்கப்பா இவ்வளவு வேகமா போறானே அப்படின்னு பேசிட்டே போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே ரோட்ல கார் எரிஞ்சிட்டு இருக்குது. இவங்களும் வேனை ஸ்டாப் பண்ணிட்டு எரிஞ்ச காரை பாக்குறாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு ஜாம்பி எரிஞ்சுகிட்டே இவங்களை பார்த்து வண்டியில முட்டிட்டு இருக்குது. அந்த மேரி பொண்ணு பயந்து வண்டியை வேகமா எடுத்துட்டு போறா. அப்ப ரோட்ல மூணு ஜாம்பிஸ் நிக்குதுங்க, அதையும் சேர்த்து ஏத்திட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கா. கொஞ்சம் தூரம் போன உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு ஒருவேளை ரோட்ல மனுஷங்களா இருந்த மூணு பேரை ஏத்தி கொலை பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அழுகுறா. எல்லாருமே இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல, மேரி மட்டும் தனியா வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல கில்ட்டி ஃபீலிங்ல அவளே அவளோட கன்னை வச்சு சுட்டுக்கிறா. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல, இருந்தாலும் இங்க யாராவது இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஃபுல்லா தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ரெக்கார்டர்ல கடைசியா ஜாம்பி அட்டாக் பண்ணும்போது சுர சவுண்ட் எல்லாம் கேக்குது, எப்படியும் இங்க யாராவது ஒளிஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது, ஹெல்ப்புக்கு தான் ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு பார்த்தா ஒரு ஜாம்பி இவங்களை பார்த்துட்டு நேரா வருது. இவங்கள ஒருத்தன் கண்ணை வச்சுட்டு சுடுறான், பட் அது சாகாம இவங்க பக்கம் நடந்து வந்துகிட்டே இருக்குது. உடனே எல்லாரும் தலைய சுடு அப்படின்னு கத்துறாங்க. இவனும் ஹெட் ஷாட்ல அந்த ஜாம்பிய போட்டு தள்ளிடுறான். அப்போ இன்னொரு நர்ஸ் ஜாம்பி இவங்களை பார்த்து சத்தம் கேட்டு வருது. இவன் புல்லட்ட லோட் பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் இதை நான் பாத்துக்கிறேன்னு ஜாம்பி மண்டையிலேயே ஷாக் கொடுக்க அதுவும் கண்ணெல்லாம் வெளியே வந்து கீழே விழுகுது. இப்போ யாரையாவது ஹெல்ப்புக்கு தேடி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா செக் பண்ணணும். சோ எல்லாருமே கிளம்புறாங்க, பட் ஜேசன் மட்டும் என்னால வர முடியாது, கேமரா சார்ஜ் இல்ல, நான் சார்ஜ் போட போறேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது, இருக்கிற பிரச்சனை இல்ல இவன் வேற கேமரா கேமரான்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு அவனை திட்டிகிட்டே போறா. இவனும் சார்ஜ் ஏறின உடனே கேமராவை ஆன் பண்ணி அங்க செத்து கிடக்குற ஜாம்பிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு மேல கத்துற சவுண்ட் கேக்குது. என்னன்னு ஓடி போய் பாக்கலாம்னா கேமரா சார்ஜ்ல இருக்கு. சோ அங்கேயே நின்னுகிட்டே இவன் என்னாச்சு அப்படின்னு கத்தி கேக்குறான். அப்போ ஹீரோயின் வந்து நான் இன்னொரு கேமராவை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணிட்டு ஜேசனை ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லு உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. இவன் டக்குன்னு கேட்ட உடனே பதட்டத்துல இரு இரு சொல்றான் அப்படின்னு திணறிகிட்டே பேரை சொல்றான். உடனே ஹீரோயின் கேமராவை மூஞ்சிக்கு முன்னாடி வந்து வச்சுக்கிட்டு கொஸ்டின் கேட்டா, இப்படிதான் மூச்சு திணறுதா, நீ கேக்கும் போது எங்களுக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம மேல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான். இவனும் ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ அப்ப என்ன கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு அப்படின்னு கேக்குறான். உடனே இவ உனக்கு கேமராவில எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படித்தானு சொல்லிட்டு நான் இப்படிதான் கத்துனேன், இதை வேணும்னா ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு திரும்ப கத்தி காமிக்க, அப்போ டக்குன்னு உள்ள அந்த ரெண்டு ஜாம்பிஸ் தின்னு போட்ட இன்னொரு ஜாம்பி எலும்புது. அது எலும்புறதுக்குள்ள அதை சுட்டு கொன்னுறாங்க. இங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த இவங்க ஃப்ரெண்டும் செத்து போய் ஒரு ஜாம்பியா மாறிடுறா. இவங்களும் வேற வழி இல்லாம எப்படி சுடணும்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்ப ப்ரொஃபசர் கன்ன வாங்கி அவளை கொன்னுறாங்க. இவங்கள ஒரு ஃப்ரெண்டு சாகுறா, ஆனா ஹீரோ இதையும் ரெக்கார்ட் பண்றான். இதை பார்த்த உடனே ப்ரொஃபசர் எல்லாத்தையும் ஏன் எடுக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவன் நீங்க தானே எனக்கு கேமராவை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு அவர் ஆஃப் பண்ணிடுறான். ஃப்ரெண்டு பாடியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல விட்டு வெளியே வர்றாங்க. அப்போ ஒரு ஜாம்பி இவங்கள இருக்கிற ஒருத்தனை கடிச்சிடுது. உடனே சோடா புட்டி அந்த ஜாம்பிய கையில இருக்கிற ஷார்ப் கம்பிய வச்சு நெஞ்சிலேயே குத்துறான். ஆனா அந்த ஜாம்பி இவங்கிட்ட நடந்து வருது. கடைசி அதோட தலையிலேயே அந்த கம்பியை இறுக்கிட்டு கடிவாங்கின ஃப்ரெண்ட போய் பாக்குறான். இப்போ அவன் கடிவாங்கினதுனால இன்ஃபெக்ட் ஆகியிருக்கான். ஒரு பாடியை புதைச்சிட்டு கடிவாங்கினவனையும் கொல்ல போறாங்க. அப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கொல்லாதீங்க, இவன் ஒருவேளை மாறாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சாகுற வர வெயிட் பண்றாங்க. இந்த கேப்ல ஹீரோயின் அவ அம்மா அப்பா போன் எடுக்கலன்னு சீக்கிரம் கிளம்பணும்னு அவசரப்படுத்துறா. அப்போ கரெக்டா அந்த கடிவாங்கினவனும் ஜாம்பியா மாதிரி எலும்ப அவன் கேர்ள் ஃப்ரெண்டே வேற வழி இல்லாம அழுதுகிட்டே சுட்டு கொண்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லா இடத்துலயும் கலவரமா இருக்குது. சிட்டி சைட்ல ஒருத்தர் ஒருத்தர் சுட்டுகிட்டு கடைக்குள்ள புகுந்து திருட்டிட்டு இருக்காங்க. சோ இவங்க சிட்டி மெயின் ரோடு வழியா போகாம வில்லேஜ் சைடு வழியா டிராவல் பண்றாங்க. அப்போ இவங்க கார் ரிப்பேர் ஆகி ஒரு குடோன் பக்கத்துல தள்ளிட்டு வர்றாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு தாத்தா இவங்க கிட்ட ஜம்முன்னு வந்து பேசுறாரு. அவருக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. சோ அவர் ஒரு ஸ்லேட்ல எழுதி தான் காமிக்கிறாரு. இவங்க வண்டி ரிப்பேர் ஆகிருச்சு அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்
அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க திடீர்னு ரெண்டு மூணு ஜாம்பிஸ் வருது. இவங்களும் ஒரு கன்ன வச்சுட்டு எத்தனை ஜாம்பிஸ் கொல்றது அப்படின்னு முழிக்கிறாங்க. அப்போ தாத்தா ஓடி போய் அசால்ட்டா ஊசி வெடிய கையில தூக்கி போட்டு வெடிக்கிற மாதிரி பாம பத்த வச்சு ஜாம்பிஸ் மேல போட்டு அதை கொன்னு அசத்துறாரு. வண்டிய குடன்குள்ள கொண்டு போய் ரிப்பேர் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க நிறைய ஜாம்பிஸ் வந்து அந்த இடத்தையே சுத்து போடுது. இவங்க நல்லா கதவை மூடிட்டு கீழே படிவழியா பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க வெளி டோர் ஓபன் ஆகி இருக்குது. அது வழியா ஜாம்பிஸ் உள்ள வர பாக்குதுங்க. தாத்தா ஓடி போய் அந்த கதவை மூடிடுறாரு. ஆனா இவங்க கீழே வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஜாம்பிஸ் உள்ள வந்துருச்சு. ஜாம்பிஸ் சவுண்ட் கேட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொன்னுறாங்க. ஆனா இன்னொரு ஜாம்பி மேல போய் வண்டிக்கு கீழே படுத்து வேலை பார்த்துட்டு இருந்த அவனை புடிச்சு இழுத்து கடிக்க வருது. அப்ப கரெக்டா தாத்தா கோடாரிய வச்சு ஜாம்பி மண்டையிலேயே போட்டு கொன்னுட்டு வண்டியை சரி பண்ணிட்டு கிளம்புறாங்க. அந்த குடோன் கதவை தாத்தாவும் மேக்கப் மேனும் திறக்கவும் வெளியில இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் உள்ள ஓடி வருது. மேக்கப் மேன் எப்படியோ உள்ள வந்து ஏறிடுறான். ஆனா தாத்தாவை ஜாம்பிஸ் பின்னாடியிலேருந்து வந்து புடிச்சு கடிச்சிருது. அவர் ஜாம்பி கிட்ட கடி வாங்கி ஜாம்பியா சாகிறதுக்குள்ள நம்மளே செத்துடலான்னு கோடாரிய வச்சு அவர் மண்டையிலேயே போட்டுட்டு செத்துறாரு. சோறு தண்ணி வண்டிக்கு பெட்ரோல் இல்லாம இவங்களால எங்கேயுமே போக முடியாது. சோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி உட்காந்து அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கேருந்து ஒரு கேங் வந்து இவங்களை அடிச்சு போட்டு சரண்டர் பண்ண சொல்றாங்க. இவங்களும் பயந்து போய் கன் எல்லாம் கீழே வச்சுட்டு சரண்டர் ஆகுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு கன் சவுண்ட் கேட்டுட்டு வாங்க சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா எல்லா தேவையான பொருட்களும் இவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்களோட லீடரு இவங்க கிட்ட யார் என்னன்னு விசாரிக்கிறான். இவங்க நாங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு போறோம், பெட்ரோல் அண்ட் சாப்பாடு வேணும், அதனால அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி இவங்க பெட்ரோல் பங்க்ல இருக்கிற எல்லா பெட்ரோலையும் வலிச்சிட்டு வந்து இவங்க இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் அதுல கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப எல்லாரும் அந்த இடத்த சுத்தி பாக்குறாங்க. ஜேசன் அந்த கேமராவில எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டிவில எவ்வளவு வேகமா இந்த வைரஸ் பரவுதுன்னு புது புது வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அதையும் ஹீரோ அவனோட கேமராவில ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். ஹீரோ இன்னைக்கு இவங்க கேங்ல மாட்டின சீனை கூட யாருக்கும் தெரியாம வேன்குள்ள இருந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபுல் கவரேஜ்க்காக இவங்க கார்ல இருக்கிற செக்யூரிட்டி கேமராவை ஹேக் பண்ணி அதையும் எடுத்து எடிட் பண்ணி இன்டர்நெட்ல அப்லோட் பண்றான். இவன் அப்லோட் பண்ண 8 நிமிஷத்துல 72,000 வியூஸ் போகுது. அப்ப ஹீரோயின் வந்துட்டு நீ ஏன் எப்ப பார்த்தாலும் கேமரா கேமரான்னு சாகுற, அங்க மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியலையா அப்படின்னு சொல்லி திட்டுறா. உடனே ஹீரோ நான் அப்லோட் பண்ண வீடியோவை 8 நிமிஷத்துல 72,000 பேர் பாத்துருக்காங்க, இன்னும் 1 ஹவர்ல 1 மில்லியன் போக கூட வாய்ப்பு இருக்குது. நியூஸ்ல யாருமே உண்மையை போட மாட்டாங்க, மக்களுக்கு உண்மையானதை கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரும் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி உயிரோட இருக்கணும்ங்கிறத நம்ம வீடியோவை பார்த்துட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு நல்லா கோவம் வருது. உன்கிட்ட பேசி யாராவது ஜெயிக்க முடியுமா, நீயும் கேமராவும் சொல்லிட்டு கிளம்பி போறா. அப்போ அவளுக்கு அவன் தம்பி கிட்ட இருந்து நாங்க நம்ம வீட்டுக்கு போறோம்னு மெசேஜ் வருது. ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே அவங்க ஃபேமிலி இன்னும் உயிரோட தான் இருக்குது, அவங்களுக்கு எதுவும் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போகணும்னு ஹீரோ கிட்ட சொல்றா. அவனும் போலான்ட்டு வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிடறான் தனியா உட்காந்து. ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போறா. அப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல மம்மி வேஷம் போட்டு விட்டுட்டு போனான்ல அவன் வீடியோ கால்ல வந்துட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க, இங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு கூப்பிடறான். வெளியே எல்லாருமே பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற இடத்துக்குள்ள ஒருத்தன் இன்ஃபெக்ட் ஆகி வந்து ஜாம்பியா மாறிட்டான், அவன் இந்த இடத்துலதான் எங்கேயோ பதுங்கி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்காளுக்கு பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ தனியா இருந்தவன் எடிட் பண்ணி முடிச்சிட்டு கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா அவனுக்கு எப்படி வெளியே போகணும்னு தெரியல. அங்க இருக்கிற ஒரு டோர் வழியா ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற கண்ணாடியில அவனை பார்த்து அவனே பயந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க வெளியே ஹீரோவை காணும்னு அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் கூப்பிட போறான் மேக்கப் மேன். அங்க ஹீரோட்ட ஜாம்பி ஒன்னு சுத்துது கிளம்பு அப்படின்னு அவசர அவசரமா சொல்றான். அப்ப கூட இவன் நீ பேசினது கேமராவில சரியா இல்ல, திரும்ப சொல்லு அப்படின்னு கேக்குறான். அவனும் ஜாம்பி உள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வரான். வெளியே ஒருத்தன் ஜாம்பின்னு இன்னொருத்தனை சுத்து கொண்டுட்டு அவனை சுத்தி எல்லாரும் நின்னு பாக்குறாங்க. அப்போ பின்னாடியில இருந்து ஜாம்பி வந்து மேக்கப் மேனை அட்டாக் பண்ணுது. அவனும் தள்ளி விட்டுட்டு ஓடுறான். ஆனா ஜாம்பி அவனை துரத்திட்டே அவன் பின்னாடி போகுது. அவன் அங்க இருக்கிற ஒரு கெமிக்கல் பாட்டில எடுத்து ஜாம்பி தலையில அடிச்சு உடைச்சிடறான். அந்த கெமிக்கல் பாட்டு ஜாம்பி தலை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு மூளை வெளியே வந்து விழுந்து செத்து போகுது. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே கிளம்புறாங்க. ஹீரோயின் அங்க இருக்கிற லீடர் கிட்ட கொஞ்சம் பெட்ரோல் கேட்க, பட் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவ எங்களுக்கு தேவைப்படுறதா தாங்க, இங்க இருந்து நாங்க எதையாவது எடுத்துட்டு போனா என்ன, நீங்க எங்களை கொல்லதான் போறீங்க, எங்களை கொல்றதை விட உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் ஷேர் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றா. இவ அடங்காப்பிடாரி மாதிரி பேசுறத பாத்துட்டு இவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒரு சின்ன பொண்ணு இன்டர்நெட்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றா, டோக்கியோல ஜாம்பிஸ் அட்டாக் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நெட்டு கட் ஆகி அந்த வீடியோ நின்னுடுது. இவங்க இந்த நாட்டுல மட்டும்தான் இப்படி இருக்குதுன்னு நினைச்சா இந்த வீடியோவை பார்த்த உடனே தான் தெரியும்
தெரியுது எல்லா நாட்டிலயுமே வேகமா அந்த வைரஸ் பரவி இருக்குதுன்னு. சோடா புட்டி போன்ல வீடியோ கட் ஆன உடனே டிவியை போட்டு பாக்குறான். ஆனா டிவி ஒர்க் ஆகல. உலகமே கேமராவை நம்பிதான் இருக்குது. என்ன நடந்தாலும் எல்லாரும் அதை ஃபர்ஸ்டா பிடிச்சு போடணும்னு தான் பாப்பாங்க. நியூஸ் சேனல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி வருமானம் நிறைய வர்ற மாதிரி தான் போடுவாங்க. ஆனா யாருமே உண்மையா நடந்தது என்னன்னு போட மாட்டாங்க. ஜேசனை பொறுத்த வர உண்மையா என்ன நடந்ததுன்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் எல்லாத்தையுமே எடுக்கிறான். எல்லாருமே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவளை டிராப் பண்ண போறாங்க. இவ தம்பி இந்த வீட்டுக்கு வந்திருப்பான்னு சொல்லியிருப்பான். பட் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. ஹீரோயின் டிராபிக்ல மாட்டிருப்பாங்க. சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையும் அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்ப சொல்றா. ஆனா இவளை தனியா விட்டுட்டு போறதுக்கு யாருமே மனசு இல்ல. மேக்கப் மேன் நான் உங்க அம்மா அப்பா வர்ற வரைக்கும் இருக்கேன்னு சொல்லிட்டு வேனை விட்டு இறங்குறான். அவன் இறங்கின உடனே ஒரு ஒருத்தரா நானும் வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போனா ஃபயர் அலாரம் அடிக்குது. இவங்களும் அதை சுவிச் ஆஃப் பண்றாங்க. பட் அதை அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. உடனே ஹீரோயின் கார் கேரேஜ்ல தான் அதோட கனெக்ஷன் இருக்குது, அதை புடுங்கி விட்டுலான்னு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா அப்பா கார் ஆல்ரெடி கேரேஜ்ல நிக்குது. இதை பார்த்துட்டு அப்போ அம்மா அப்பா வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுகிட்டே மேல போறா. இங்க இந்த மேக்கப் மேன் காரை பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு காரை ஒழுங்கா பார்க்க சொல்றான். இவளும் என்னன்னு பார்த்தா ஜன்னல் கண்ணாடி உடஞ்சி ரத்தமா கிடக்குது. ஹீரோயின் உடனே அப்பா இங்கதான் காரை ஓட்டி இருப்பாங்க, அம்மா இந்த கண்ணாடி உடஞ்ச சைட்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க, அப்போ தம்பிக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு மேல போய் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடியில இருந்து அவளோட ஜாம்பியா மாறின தம்பி அவ மேல விழுந்து கடிக்க வர்றான். ஆனா அதுக்குள்ள ப்ரொஃபசர் அம்பு வச்சு அந்த ஜாம்பிய கொன்னுறாரு. ஹீரோயின் அழுதுகிட்டு இன்னொரு ரூம்குள்ள பாக்க அங்க அவங்க அம்மா அவங்க அப்பாவோட கைய நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ வர்றத பார்த்த உடனே இவளை அட்டாக் பண்ண வர்றாங்க. ஆனா அதுக்குள்ள ப்ரொஃபசர் அவங்க அம்மாவையும் கொன்னுட்டு இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு கிளம்பி போறாங்க. எல்லாருக்கும் பயங்கர கஷ்டமா இருக்குது. நல்லா இருந்த வாழ்க்கை ஒரு நாள்ல அப்படியே மாறிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸையே சுட்டு கொன்னுட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்க கண்ணு முன்னாடி சாகுறதெல்லாம் பார்த்த உடனே எல்லாரும் சோகத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அங்க ரெண்டு ஜீப்ல கொஞ்சம் ஆர்மி ஆபீசர் வந்து இவங்க கிட்ட பேசிட்டே வேன்குள்ள வர்றாங்க. ஜேசன் ரெக்கார்ட் பண்றதை பார்த்த உடனே கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிட்டு மிரட்டிட்டு இவங்க கிட்ட இருந்த சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் அவங்க கண்ணை காமிச்சு வாங்கிட்டு போறாங்க. ஆர்மி மேன் தான் மக்களை காப்பாத்தணும், ஆனா அவங்களே இப்படி புடுங்கிட்டு போறாங்க. இன்னொரு இடத்துல கொஞ்சம் போலீஸ் ஒரு வீட்டுக்கு போய் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற தாத்தா பாட்டி போலீஸ பாத்துட்டு வெளியே வர்றாங்க. அதே நேரத்துல ஜாம்பியா மாறின இவங்க பையன் ஒரு போலீஸ் மேல ஏறி விழுந்து கடிக்கிறான். அதுக்கு அந்த போலீஸ் ஜாம்பியை சுட்டு கொல்லாம உங்களாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தாத்தாவை சுட்டு கொண்டுறாங்க. நாடு அந்த அளவுக்கு மோசமா போயிட்டே இருக்குது. இங்க எல்லாரும் செம்ம கடுப்புல இருக்காங்க. இப்படி ஈஸியா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு இவங்க இப்ப எங்கேயாவது போகணும். ஆனா எங்க போனாலும் இவங்க இருக்கிற நிலைமையில சேஃபா இருக்காது. சோ படத்தோட ஸ்டார்டிங்ல மம்மி வேஷம் போட்டவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டான்ல, அந்த இடத்துக்கு இப்ப போகலான்னு டிசைட் பண்ணிட்டு அங்க போறாங்க. அங்க போன ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. அங்க கதவும் ஓபன்லயே இருக்குது. இவங்களும் சரி வந்ததுக்கு உள்ள போய் பார்க்கலான்னு உள்ள போறாங்க. உள்ளேயும் யாருமே இல்ல. பட் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமரா மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இவங்க உள்ள யாராவது இருப்பாங்களான்னு அந்த இடத்த சுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல எல்லாரும் வந்து அங்க இருக்கிற புக்ஸ பாத்துட்டு இருக்காங்க. அப்போ லைப்ரரி சீக்ரெட் டோரை திறந்து அந்த மம்மி வேஷம் போட்டவன் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஜாம்பி ஆகிட்டாங்க. இவன் மட்டும் இப்படி ரூம்குள்ள கூட்டிட்டு தனியா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி காமிச்சு யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துங்கன்னு சொல்றான். எல்லாரும் ஆல்ரெடி செம்ம டயர்டு. சோ அவங்க அவங்க வந்த வேலையை பாக்குறாங்க. சோடா புட்டி போய் குளிக்க போறான். ஜேசன் கேமராவை மேக்கப் மேன் கையில கொடுத்துட்டு நீ தான் எல்லாத்தையும் எடுக்கணும், நான் இல்லாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறான். மம்மி வேஷம் போட்டவன் லைட்டா பைத்திய மாதிரி பிஹேவ் பண்றான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு உன் கூட இருந்தவங்க எல்லாம் எங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன் அவங்க எல்லாம் ஜாம்பியா மாறின உடனே நான் எல்லாரையும் கொண்டு போட்டுட்டேன், வா காமிக்கிறான்னு கூட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கு லைட்டா பயமா இருந்தாலும் அவன் பிஹேவியர்ல டவுட்டா இருந்தாலும் அவன் பின்னாடியே போய் பாக்குறா. அவன் ஸ்விமிங் பூல்ல எல்லாரையும் கொண்டு மிதக்க விட்டுருக்கான். இவங்க இத பாத்துட்டு இருக்கும் போதே அந்த மம்மி வேஷம் போட்டவன் அங்கிருந்து யாருக்கும் தெரியாம கிளம்பி வீட்டுக்குள்ள வர்றான். அவன் ஆல்ரெடி ஜாம்பி கடிச்சிருக்குது, இவனும் இன்ஃபெக்ட் ஆகிருப்பான், அதனாலதான் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணிருக்கான். தனியா வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போதே செத்து ஜாம்பியா எழுந்து சுத்திட்டு இருக்கான். இங்க வேன்ல பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அதை ஜேசன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவ ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறா. அதுக்கு ஜேசன் உனக்கு ஹெல்ப் பண்ணா கேமராவை யாரு பிடிப்பா அப்படின்னு அவளை ஷூட் பண்றான். அப்போ அங்க ஜாம்பியா மாறினவன் வந்து இவ மேல விழுறான். இப்பதான் கவனிக்கிறாங்க அவன் செத்து ஜாம்பியா வந்திருக்கான்னு. அவனை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு ஓடுது. ஜாம்பி அவளை துரத்திக்கிட்டே பின்னாடியே போகுது. ஜேசன் அவகிட்ட ஜாம்பிஸ் எல்லாம் மெதுவா தான் வரும், நீ ஃபாஸ்டா ஓடுன்னு கத்துறான். அவளும் வேகமா ஓடுறா. ஆனாலும் அந்த ஜாம்பி அவளையே குறி வச்சு துரத்துது. இதை இவன் சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இவன் ஆரம்பத்துல அந்த மம்மி பட சீன்ல என்னெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் இப்ப உண்மையிலேயே நடக்குது. ஓடி போய் கல்லு தடிக்கு கீழே விழுந்து டிரெஸ் கிழிஞ்சி அப்பவும் எழுந்து ஓடுறா. அந்த ஜாம்பி அவளை கடிக்க பின்னாடியே துரத்துது. அவ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா. பட்
ஜேசன் ரெக்கார்ட் பண்றதுதான் முக்கியம்னு அவளை ஓட விட்டு சிரிச்சுக்கிட்டு அவளை நல்லா கதற விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாம்பிய இவன் பக்கம் கூப்பிடுறான். அந்த கேப்ல இவ ஜாம்பி மண்டையிலே அடிச்சு போட்டுட்டு இதுக்கு மேல உங்க கூட இருந்தா இந்த ஜாம்பிக்கு சாப்பாடு ஆக்கிடுவீங்க அப்படின்னு பயந்து அந்த வேனை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. அவ கிளம்புறத பாத்துட்டு மேக்கப் மேன் இங்க இன்னொரு கார் இருக்குது அதை வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம் அவ வேனை எடுத்துட்டு போனா போகட்டும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின்க்கு இதுக்கு மேல டிராவல் பண்றது இஷ்டம் இல்ல. இங்கே நல்ல சாப்பாடு தண்ணின்னு எல்லாமே இருக்குது, இதை விட்டுட்டு ரோட் ரோடா எங்க அலைகிறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேசன் அந்த இடத்துக்கு வர்றான். எல்லாரும் அந்த மம்மி வேஷம் போட்டவனை எங்கன்னு கேக்குறாங்க. அவனும் நடந்ததெல்லாம் சொல்றான். சரி சோடா புட்டிய ரொம்ப நேரமா காணுமேன்னு பாக்குறாங்க. சோடா புட்டி நல்லா குளிச்சுட்டு ஹேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சத்தத்திலேயே மம்மி ஜாம்பி வந்து அவனை ஒரே கடியா கடிச்சு ஜோலிய முடிச்சிருக்கும். ஹீரோயின் எல்லார்கிட்டையும் அந்த லைப்ரரியில இருக்கிற சீக்ரெட் ரூம் குள்ள போகலாம், அங்கதான் சேஃப் அப்படின்னு சொல்றா. எல்லாரும் கிடைச்ச வெப்பன்ஸை எடுத்துங்கன்னு சொல்றா. ஆனா ஜேசனுக்கு போக இஷ்டம் இல்ல. உள்ள போயிட்டா அவனால வெளியே நடக்கிறது ரெக்கார்ட் பண்ண முடியாது. அவனை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்றதுக்கு இனி அடுத்து வர உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மெசேஜா போய் சேரணும்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோயின்க்கு இவனை வெளியே விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. அவ கெஞ்சி ஒரு வழியா சம்மதிக்க வச்சிடறா. இவனும் சரின்னு சொல்லிட்டதுனால வெப்பன்ஸை வேக வேகமா எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருமே ரூம் குள்ள போறாங்க. ஆனா ஜேசனுக்கு மட்டும் ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு மாடிக்கு வர்றான். அங்க ஜாம்பி இவனை வந்து அட்டாக் பண்ணுது. இவன் கத்துற சவுண்ட் கேட்டு எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. ஜேசன் மேல ஒரு ஜாம்பி கடிச்சுட்டு இருக்குது. அதை சுட்டு கொண்டுட்டு இவன் பக்கத்துல ஓடி போய் பாக்குறாங்க. அவன் சாகுறப்ப கூட அவன் கேமராவில அவன் சாவ பதிவு பண்ணணும்னு கேமராவில எடுத்துக்கிட்டு இருக்கான். இவளும் அந்த கேமராவை வாங்கி அவனை சுட்டு கொள்றத ரெக்கார்ட் பண்றா. அங்க கட் பண்ணா இதுக்கு முன்னாடி ஜேசன் ரெக்கார்ட் பண்ணதை காமிக்கிறாங்க. அதுல ஜேசன் இந்த வீடியோல எல்லாமே உண்மையாவே இருக்கும், எந்த வித பொய் இல்லாம இங்க என்ன நடக்குதோ அதை அப்படியே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றான். இதை பார்த்த ஹீரோயின் ஜேசன் பண்ணதுதான் சரி, அவன் விட்டுட்டு போனதை நான் தொடர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாதிரியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா ஜேசன் கடைசியா இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி பார்த்த வீடியோஸ், ஜேசனோட வீடியோ பார்த்து அலர்ட் ஆனவங்க சில பேர் ஜாம்பிஸை எப்படி கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். அவங்க ஜாம்பிஸ்க்கு பயப்படாம ஒரு ஜாம்பிய கட்டி போட்டு அதை ஷூட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு விளையாட்டா பண்றாங்க. அதை விட கொடூரமா ஒரு லேடி ஜாம்பிய தலைமுடிய பிடிச்சி தொங்க விட்டு அதை சுட்டு கொண்டு சிரிக்கிறாங்க. ஜாம்பி மனுஷங்களை தொந்தரவு பண்ணதை விட அந்த வீடியோல வர்றவங்க ஜாம்பிஸ் ரொம்ப கொடூரமா கொல்றாங்க. அந்த அளவுக்கு ஜேசனோட வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்திருக்குன்னு சொல்றதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் மாதிரி நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர் ஹேண்ட் கேமராவில எடுத்த படங்கள் இருக்குது, அந்த மாதிரி படங்களும் போடலாமா இல்ல நார்மல் படமே போடலாமா அப்படின்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.